என் இனிய நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பச்சைக்கிளி செய்ய போகிறோம். பச்சை பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க. அதை ஒரு முக்கோணமாக மடியுங்க. முக்கோணமாக மடித்து நல்லா முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது போன வாத்து செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ராக்கெட் மடிப்பு மடிங்க. நடு மையத்திற்கு ஒரு ராக்கெட், ஓ நடு மையத்திற்கு ஒரு ராக்கெட் மடிப்பு மடிங்க. இப்போ இந்த ராக்கெட் மடிப்பு ஒரு பக்கத்தில் மடிச்சிட்டோம். ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும். இப்போ இந்த மடிப்பும் அதே மாதிரி பண்ணுறோம். ராக்கெட் மடிப்பை நல்லா கரெக்டாக செய்துக்கோங்க. பாருங்கள், நானும் செய்துட்டேன், நீங்களும் செய்துக்கோங்க. இப்போ நம்ம ராக்கெட் மடிப்பு போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த பேப்பரை அழகாக மூட போகிறோம். நம்ம வாத்துக்கு மூடின மாதிரி மூடுறோம். மூடி கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ நல்லா நீ விட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு மடிப்பு தெரியுது. அந்த மடிப்புக்கு இந்த பக்கவாட்டிலேருந்து ஒரு மடிப்பு கொடுக்குறோம். பாருங்கள், இந்த பக்கவாட்டை மடிப்பு கொடுக்குறோம். ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும், புரியுதா? இப்போ இந்த பக்கம் உதவி மடிங்க. எல்லோரும் மடிங்க. எல்லோரும் மடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த மடிப்பு நல்லா கிரீஸ் கொடுத்துட்றோம். கிரீஸ் கொடுத்துட்டு அப்படியே பிரிக்கிறோம். பிரித்த உடனே இந்த இடத்துல ஒரு மடிப்பு தெரியும், உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மடிப்பு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மடிப்பை என்ன செய்கிறேன், வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த மடிப்பை நல்லா வெளியே எடுத்து விட்டுறேன். வெளியே எடுத்து விட்டு இதை வெளியே எடுத்து இந்த மடிப்பை நல்லா கிரீஸ் பண்ணிக்கிறேன். கிரீஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நேராக மடிப்பு கிரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மடிப்பு கிரீஸ் பண்ணோடனே இந்த பக்கம் அதே மாதிரி இதை தூக்கி விட்டு இந்த மடிப்பை வெளியே எடுத்து இந்த மடிப்பை கிரீஸ் பண்ணிக்கிறீங்க. இது பழைய தடத்தை அப்படியே மடிச்சிக்கிறீங்க. இப்போது ரெண்டு பக்கம் இந்த மாதிரி வந்திருக்கும். வந்துச்சா? ஆ, அதே மாதிரி தான், அதே மாதிரி தான். ரைட், சரியாக போச்சு. இப்போ இந்த பக்கம் கால் பகுதி கொண்டு வந்துடணும். இது காலாக மாற்றிக்கணும். இந்த பகுதியும் இதை காலாக மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டீங்களா? ரெண்டு பக்கம் கால் வந்துருச்சா? இப்போ ரெண்டாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஒரு பச்சை கிளி வந்துடுது. பச்சை கிளி கால் இருக்குது. இப்போ மூக்கு கொடுக்கணும். மூக்கு வந்து இப்படி ஒரு பக்கம் சாய்ச்சி மடிக்கணும். இந்த மடிப்பு மடித்தா இதை தூக்கிக்குது. மறுபடியும் அந்த பக்கம் போய் மடிக்கணும். ரெண்டு பக்கம் மடித்த பிறகு நேராக கொண்டு வந்து இப்படி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா இந்த ரெண்டு மடிப்பு ஜாயிண்ட் ஆகிக்கும். மூக்கு நல்லா அழகாக வந்துடும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு கிளி. அல்லாத கிளி வந்துச்சா? எல்லாம் எடுத்து காட்டுங்க. வெரி குட் குழந்தைகளே, குட், அருமையாக செஞ்சுருக்கிறீங்க. நீங்களும் இது மாதிரி கிளியை வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள். டாடா, பை பை.